சென்னை குளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் படைப்பகம் பல்நோக்கு மைய கட்டிடங்களை திறந்து வைத்து மின்மாற்றி தடுப்புகள் அமைக்கும் பணி, மகளிர் உடற்பயிற்சி கூடும், நூலக கட்டிடம் ஆகிய பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான மேலும் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், தற்போதைய விவரம். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை கொளத்தூரில் இருக்கக்கூடிய அவரது தொகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். அதாவது கொளத்தூர் ஜெகநாதன் தெருவில் 2.85 கோடி மதிப்பீட்டில் பகிர்ந்த பணியிட மையம் எனப்படும் கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் எனப்படும் மாணவர்களுக்கான அந்த கல்வி மையம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் கொண்ட உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடியவற்றை தற்போது தமிழக முதலமைச்சர் திறந்து வைக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு மின்சாரம் சார்ந்த திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கின்றார். இன்றைய தினம் கொளத்தூரில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய அவர் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கிறார். அதே போல புதிய திட்டங்களையும் தொடங்கி வைக்க இருக்கின்றார். மிக குறிப்பாக பெரியார் நகரில் பள்ளி மைதானத்திலே அனிதா அகாடமி மூலமாக பயின்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கலைஞர் இலவச கண் மருத்துவ மையத்தில் சிகிச்சை பெற்றவர்களுக்கு மூக்கு கண்ணாடிகளையும் வழங்க இருக்கின்றார். தொடர்ச்சியாக அவர் பல்வேறு தொகுதிகளுக்கு சென்றாலும் கூட தன்னுடைய சொந்த தொகுதியாக தான் தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய தொகுதியான அந்த கொளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை சந்திப்பது, கல்லூரி மாணவர்களை சந்திப்பது, அதே போல அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து நலத்திட்ட உதவிகளை வழங்குவது ஆகியவற்றை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார். எனவே அந்த அடிப்படையில் தீபாவளி முடிந்த பிறகு தற்போது அந்த தொகுதிக்கு சென்று அங்கு ஆய்வு நடத்தக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய அங்க அதிகாரிகள், இளைஞர்கள், அதே போல அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் ஆகிய பல்வேறு தரப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களிடம் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுகின்றது, அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் கேட்டறிந்து அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அவற்றை சரி செய்வதற்கான நடவடிக்கையிலும் முதலமைச்சர் ஈடுபட்டு வருகின்றார். முதலமைச்சருடைய வருகையை தொடர்ந்து அமைச்சர்களும் உடன் வந்திருக்கிறார்கள். அதே போல சென்னை மாநகர மேயர் பிரியா அவர்களும் உடன் வந்திருக்கின்றார். தொடர்ந்து இன்றைக்கு 5 இடங்களில் இந்த ஆய்வு பணிகளும் அதே போல நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கின்றது. அவற்றை தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து பார்வையிட்டு அதனை நடத்தி வருகின்றார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.